இந்தியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி தமது முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 205 ரன் எடுத்தது. அகமதாபாதில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் ஜா கார்லி, டாம் சிப்ளே ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். மேலும் அணித்தலைவர் ஜோ ரூட் 5 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். இங்கிலாந்து அணி சார்பில் பென் ஸ்டோக்ஸ் அதிகபட்சமாக 55 ரன் எடுத்தார். இந்திய பந்து வீச்சாளர்கள் அக்ஷர் பட்டேல் 4 விக்கெட்டுகளும், அஸ்வின் 3 விக்கெட்டுகளும், முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். தமது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 24 ரன் எடுத்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.